இப்பவுமே இந்த பிரேக் ஷூ மாற்றும் போது வந்து உண்மையிலே பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணும், புரியுதா? ரெண்டாவது வந்து கிரீஸ் வைக்கணும் இங்கே, அதுக்கும் பிரேக் ஷூவில் வச்சுருக்கூடாது, சொல்லி முடிச்சிடும். ஏன் பிரேக் ஷூவில் இங்கே கிரீஸ் வைக்கிறோன்னா, நம்ம மூவிங் ஆகுதுல இந்த பிரேக் பிஸ்டன் விரியும் போது மெட்டலோட மெட்டல் வரையும் போது சவுண்ட் வரும், புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த டம்மில் பிடிக்குது இல்லைடா, பிடிக்கும் போது வந்து ஒரு மாதிரியாக விரியும் பேர், விரியும் போது மெட்டலோட மெட்டலோட வரையும் போது சவுண்ட் வரும், அதனால் கிரீஸ் வச்சுக்கணும். அதுக்குன்னு போர் அடிக்கணும், விளையாடுறதுனால அதெல்லாம் கூடாது, பார்த்தோன்னா கஷ்டமாக வெட்டிடுவோம். அது இதில் மெட்டலோட ஃபங்க்ஷன் அதில் அப்போ வரணும் சவுண்டு, அதனால் தேர்டில் இந்த ஸ்ப்ரிங்கு ஏன் கொடுக்குறேன்னா, இந்த இப்படி மாட்டினா மாட்ட முடியாது, புரியுதா? இப்போ இப்படி மாட்டினா தான் மாட்ட முடியும், தெரியுது? நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் கேப் வரும், இப்போ ஒரு தடவை அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் கேப் வரும். கீழே மாட்டும் போது மட்டும் இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்ட்ரா வச்சு மாட்டி விட்ருவோம், அப்படின்னா தான் உன்னால் மாட்ட முடியும். இது மாட்டணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கை வலிக்கும், ஏன்னா அண்ணா மாட்டினல மாட்டிட்டு செக் பண்ணும் பிஸ்டன் ஃபங்க்ஷன் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஹேண்ட் பிரேக் எடுத்து ட்ரம் இது பண்ணுறல, அப்போ இது கொஞ்சம் இதுவாகும்.
ஆல்ரெடி ரொம்ப நம்ம தேய்ச்சி தான் வச்சுருக்கோம். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆன் பிரேக் அட்ஜஸ்ட் அப்புறம் அறிவோம். இதுதான் கரெக்ட்.